அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். டுடே நான் பார்க்க போகிற டெஸ்ட்டு பொது தமிழுக்கான ஃபுல் டெஸ்ட்டு. ஸோ நியூ புக்கு ப்ளஸ் ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய வினாக்கள் மட்டும் வந்து நம்ம கம்பேர் பண்ணி எடுத்துருக்கோம், சரிங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான டெஸ்ட்டு. டெஸ்ட்டு ரொம்ப சின்சியராக அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டோட முடிவில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து சரி ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். டெஸ்ட்டை பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்தியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, தொல்காப்பியர். தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருவள்ளுவ மாலை. புலனம் என்ற சொல்லின் ஆங்கில வார்த்தையை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, வாட்ஸ்அப். மகரந்தம் என்ற சொல்லின் பொருள்? ஆன்சர் ஆப்ஷன் சி, கொங்கு. சொல்லின் முதலிலும் இறுதியிலும் நின்று வினா பொருளை தருவது? ஆன்சர் ஆப்ஷன் டி, யா. நாட்டுப்புற பாடல்களின் வகைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏழு. பழமொழிக்கு மற்றொரு பெயரை கண்டறிக. ஆன்சர் ஆப்ஷன் சி, சொலவடைகள். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு? ஆன்சர் ஆப்ஷன் பி, 1972. முயற்சி திருவனையாக்கும் என கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, நான்முகனார். தமிழ் விருந்து என்ற நூலின் ஆசிரியர்? ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். ஆன்சர் ஆப்ஷன் பி, ராபி சேதுப்பிள்ளை. ஆசாரக்கோவை என்பதற்கு நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என்பது பொருள். இந்த நூல் எத்தனை வெண்பாக்களை கொண்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 100 வெண்பாக்கள். தாளாட்டு வாய்மொழி இலக்கியங்களில் ஒன்று, இதில் தாள் என்பதற்கு டேஸ் என்று பொருள். ஆன்சர் ஆப்ஷன் சி, நாக்கு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, துரைராசு. ஸோ முடியரசனோட இயற்பெயர் தான் பார்த்தீங்கன்னா துரைராசு. தமிழ் இலக்கண வகைகள் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் சி, 5. ஸோ என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம் அப்படின்னு சொல்லிட்டு 5 வகையான இலக்கண வகைகள் இருக்கு. பழவேற்காடு சரணாலயம் எங்குள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, திருவள்ளூர். இந்தியாவின் பறவை மனிதர் யார்? ஸோ ரொம்ப முக்கியமான கொஸ்டின், நிறைய டைம் தெருவில் கேட்கப்பட்ட வினா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, சலீம் அலி. பயிரை வளர்த்தால் பலனாகும், உயிரை காக்கும் உணவாகும் என்று பாடியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி, பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். தமிழில் உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் என்று கூறியவர்? ஆன்சர் ஆப்ஷன் சி, காசி ஆனந்தன். நாராய் நாராய் செங்கால் நாராய் என்ற பாடலை பாடியவர்? ஆன்சர் ஆப்ஷன் டி, சத்திமுத்த புலவர். 7 சொற்களில் மனிதர்களுக்கு அறத்தை கற்றுத்தருவது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உலக பொதுமறை. இஸ்ரோவின் தலைவர்? ஆன்சர் ஆப்ஷன் பி, டாக்டர் கே சிவன். தமிழில் தோன்றிய முதல் காப்பியம்?
ஆன்சர் ஆப்ஷன் பி சிலப்பதிகாரம். இளங்கோவடிகள் வாழ்ந்த காலம் ஆன்சர் ஆப்ஷன் டி கிபி 2 நூற்றாண்டு. கழுத்தில் சூடுவது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தார். எட்டயபுர மன்னரால் பாரதி என்னும் பட்டம் பெற்றவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ சுப்பிரமணியன், சோ பாரதியார். சித்தம் என்ற சொல்லின் பொருளை கண்டறிய ஆன்சர் ஆப்ஷன் சி உள்ளம். கீழ்கண்டவற்றில் சிட்டுக்குருவிகள் வாழ முடியாத பகுதி எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ துருவ பகுதி. உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் என்று பாடியவர், ரொம்பவும் முக்கியமான க்வெஸ்சன், ரிப்பீட்டடாக கேட்கப்பட்ட வினா. ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருமூலர். காமராஜருக்கு பாரத ரத்னா விருது எந்த ஆண்டு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1976. தமிழ் மறை என்று அழைக்கப்படும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி திருக்குறள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ இன்றைக்கான இந்த டெஸ்ட்டில் நீங்கள் எத்தனை கொஸ்டின் வந்து சரி ஆன்சர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லி மறக்காமல் சொல்ல பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.